ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். க்ரேயான் சின்சன் உன்கோசிய ஆம்பிஷன் அப்படின்னு ஒரு மூவியோட பார்ட் ஒன் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். மூவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கை காலச்சிட்டு சேவனே இல்லாமல் டெலிட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியாது, நம்ம கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்டு பார்த்தேன் யூடியூப்ல, அது பார்த்தீங்கன்னா திருப்பி தர முடியாது, நீ ரீ அப்லோட் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க. நம்மள்ட்ட தான் வீடியோ இல்லையே, அதனால தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிச்சு. இந்த மூவி ஸ்டோரி சொல்லணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவில் வார் நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்த்திங்கன்னா ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கும். அந்த கொலாப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம சின்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் பண்ணியிருப்போம். எல்லாம் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல்லாம் பண்ணி போய் வேறு லெவலில் அட்டகாசம் பண்ணியிருப்போம். அந்த அட்டகாசம் என்ன அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த மூவி நேம் பார்த்திங்கன்னா போகிறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல்லை கண்ணி ஆல் ஆப்ஷனை கேன பேசுங்க. மூவிக்குள்ள போகலாமா? வாங்க மூவிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஒரு டைம் மிஷின் மேலாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா நின்று, என்ன இதில் அது புதுசாக இருக்குது, என்ன நடக்குது, சிவில் வார் கட்டத்தில் ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு, ஏன்னா அப்போ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கால் பண்ண பார்த்தா காலும் பார்த்தீங்கன்னா போவே இல்லை. இது என்னென்னா நமக்கு வந்த சோதனை, இந்த இடத்துல கம்யூனிகேஷன் நல்லா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம், தவறாக இருக்கே, சரி வாங்க நம்மளே பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெருசாக ஒரு ஸ்பேஸு மாரி வருது. இது என்ன நம்ம ஸ்பேஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்தா அது பார்த்திங்கன்னா ஒரு டைம்பா மாரி போல். அது பார்த்திங்கன்னா வெடிச்சு சின்ன சின்னதாக வெடிச்சு இந்த டைம் ட்ராவலே பார்த்தீங்கன்னா உள்ளெலாம் ஒருங்கி நம்ம அக்காவை பார்த்திங்கன்னா அப்படியே பறக்கிற மாரி காமிக்கிறாங்க. டக்குன்னு இருட்டாகி நம்ம எங்கே இருக்கோம், என்ன இடம் இது, யாருமே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. அடுத்த சீனில் நம்ம சின்சன் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா உட்காந்து வீடியோ கேம்லாம் பார்த்தீங்கன்னா சம ஃபன்னாக விளையாடிருக்காங்க. நம்ம சின்சன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சீட்டை போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீமர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சன் அம்மா பார்த்திங்கன்னா தோக்கடிச்சாலும் என்னடா நீங்கள் விளாண்டுட்டு இருக்க சீட்லாம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா அந்த நாள் முடியுது, நல்லா தூங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விடியுது, எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எந்திரிக்கணுமோ அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோகத்தோடய பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்க. நம்ம சீரோ வீட்டுக்கு காமிக்கிறாங்க. கீழே பார்த்தோம் அந்த அக்கா பார்த்திங்கன்னா உயிரோட தான் இருக்காங்க. இது என்ன காலக்கூட்டம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்கு சுக்காக பார்த்தீங்கன்னா உடனே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிமாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தூள் தூளாக இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒர்க் ஆகுது. இந்த செல் நம்ம சின்ன நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் காலைல எஞ்சி தோசை ஊற்றிட்டு அப்படி நம்ம சின்ன மண்ணில் பார்த்தீங்கன்னா கொட்டு கொட்டிட்டு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம அக்கா என்னடா ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு மிஷின் மட்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. எமர்ஜென்சி கிட் மட்டும் தான் யூஸ் ஆகிட்டுருக்கும், பரவாயில்ல எமர்ஜென்சி கிட்டே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ யூஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீர் விட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஏந்திரிக்குது. ஏந்திச்சது மட்டும் இல்லாமல் நம்ம சீரோ மண்டலே பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிய மாரி வந்து கொத்துது. குத்துன விதத்துக்கு நம்ம எங்கே இருக்கும், இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிற மாரி இருக்குது. நம்ம சின்ன இந்த சீரம் வண்டி சாப்பாடு தந்துட்டோம்பா வந்து சாப்பிட்றா அப்படிங்கன்னா சீரம் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இது எந்த ஏரியா நம்ம எங்கே இருக்கும் அப்படிங்கிறப்ப இவனும் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பதில் சொல்லிட்டுருக்கான். அப்படி சீரோ தானே நான் பேசுகிறேன் உனக்கு எதுவுமே புதுசாக இல்லை, ஆமாம்ல சீரோ நீ எப்பறா பேசுகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜர்க்காகும். ஆடப்பாவி ஒன்ட்ட சொன்னதுக்கு நான் சொல்லாமலே இருக்காங்க போல். சரி உங்கள் வீட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே பார்த்து மீங்கிறாங்க. இந்த செல் நம்ம மிக்ஸின் ஒகாரா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சில எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களா பார்த்து பார்த்தனா விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம சின்சன் வந்து இதுமாரி சீரவங்கள்ட்ட பேசணுங்கிறாங்க, கொஞ்சம் பேசிட்டு போங்களேன் அட ஏன்டா நீ ஒருத்தர் நான் வந்து பேசுகிறேன் ஸ்கூலுக்கு வரேன் கிளம்பு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா சீரோ வந்து எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்கிறப்ப மிக்ஸிங்கு வரக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா நம்ம சீரோவை பேசுகிறோம் அப்படின்னு அப்படியே சாக்காயிடுவாங்க ஃபுல்லாக. அப்புறமேலாம் இவங்க வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சீர உடம்புல தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இருக்காங்களாம். அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த சிவில் வார் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கிறதாகவும் இந்தமாரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டான அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாங்க. நம்ம சின்ன நுகராட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுமாரி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நீங்களும் பார்த்தீங்கன்னா என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கட அவங்க கூட வரணும், இதெல்லாம் எங்களும் வர முடியாது, எனக்கு நான் போயிட்டு பிஸ்னஸ் பிளான் பார்த்தம்பி, நாங்கள் போயிட்டு வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கோவப்படாதீங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் தான், இப்போ போயிட்டு இப்படி வந்துடலாம் அப்படிங்கிறப்ப அஞ்சு நிமிஷம் தானே பரவாயில்ல, ஊத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு டூர் மாரி போயிட்டு வந்துடலாம். ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கணக்கு கரெக்ட் தான், சரி நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிவு பண்ணி வாங்கடா போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா சும்மா கிளம்புவோம்னா போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடன் காமி பேட்ச்சு கவுண்டன் ரோபோட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறான். மிக்ஸி பார்த்தாவது என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர தரம் இழுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழட்டி போட்டு நம்ம சின்சானை மட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பி சோக கடலில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து வந்துட்டுருக்கான். சரி வாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் மிஷினை வெளில வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரோவை பார்த்தீங்கன்னா டைம் மிஷினை வா 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகிரி ஜிகிரின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்வான்னு கேட்குறப்ப இல்லை இல்லை நீங்கள் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷினும் பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டைம் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சூட்லாம் தேவைப்படும்ல, அந்த சூட்டும் பார்த்தீங்கன்னா மூணு வருது. நம்ம சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும்
எப்பயும் போல் சகப்பு கலர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ட்டு சகப்பு கலரை பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறான். அந்த சகப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும். இவனுக்கு எப்பயாச்சும் ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப்னு கேட்டால் போதுமா, அது பார்த்தீங்கன்னா மூணு சான்ஸ் இருக்குது, மூணு வாட்டி பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, கிளம்புறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஆ டைம் மிஷின் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. என்னப்பா தம்பி நீ கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு தாங்க, ஒரு ஆள் போகிறதுக்கு தான், நம்ம எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இங்கே டைமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போவாங்க எப்பயும் போல் நம்ம சின்சன் மிஸ் வந்துட்டு சின்சன் அப்புடின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைம் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம மிக்ஸைன்னு வரலாம் ஒரு டவுட்டு, சூப்பராக வர்றது நம்ம வச்சு முடித்தா வரலாம், முடியலன்னா அவ்வளோதான் அங்கே இருக்க வந்துடுதான். என்னடா சொல்கிற இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கு. இந்த கலவரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இறங்கிடுறாங்க. சரி ஓகே நீங்கள் வந்துட்டீங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்கள் காலர் அப்படியே தூக்கி விடுங்க, தூக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாறிடும். நம்ம மிக்ஸி நான் பார்க்க பிரின்சஸ் மாரிலாம் இல்லையே, இல்லைங்க இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாரி தானாகவே ட்ரெஸ் வந்துடும். அப்போனா என்னை பிரின்சஸுக்கு ஒத்து வரலங்கிற அதெல்லாம் நான் சொல்ல வரல அப்படிங்கிறாங்க. நம்ம நுகாரா அப்போ தான் இங்கே இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எரிஞ்சு போயிருக்கதை நோட் பண்ணுறாங்க. என்னடா இடம் இது அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையாக இருந்திருக்கு போல் அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மியூசிக் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது. மியூசிக்னு பார்த்தா அங்கே சில பேர் வந்துட்டு சிங்கி சிங்கின்னு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கணும். இவனு ஏறலாம்னு பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தகனாக இருக்கணும். சரி ஓகே அவனும் பார்த்து பாட்டு போடுறணும் போல் அப்போ நினச்சா கையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கத்தியாக மருது. ஆனால் பாவீங்களா நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் மேனுங்க, எங்களை விட்டுருங்க, நாங்களாம் பாவோம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திட்டுருக்காங்க. ஆனால் அவனுங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை போல் அட்டாக் பண்ணியே அவனும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே விழுவுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வராங்க. வந்த விதத்துக்கு அனைத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாடா 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 எவனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடி தான் தம்சம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை என்ன வால் போயிடுச்சுன்னா அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடும். போகிறோம் சும்மா போனவன் போகிறவள நம்ம மிக்ஸியோட பேக்கையும் பார்த்தீங்கன்னா அபேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். மிக்ஸி பார்த்தீங்கன்னா ஐயோ என் பேக்கு போயிட்டு ஏன் உயிரே இருக்குது பேக்கு போனால் போட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொகரா பார்த்தீங்கன்னா டயலாக வீசிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப தான் இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுவிக்கி மாறு அப்படிங்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சுக்கலாம். இவங்களுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்களுக்காண்டி தான் என்னடா சொல்கிறோம் நாங்களே இப்போ தான் வந்துருவோம், எங்களுக்கே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் நாங்கள் வரப்போகிறோன்னு. உனக்கு எப்போ வெயிட் பண்ணேன், இல்லை நீங்கள் வரப்போகிறோன்னு தெரியும் முன்னொரு காலத்துலேயே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியும் வந்து நாங்கள் இருக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவோம் அப்படின்னு என்னென்னமோ பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம், அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் இருக்கும். அட பாவி ஏன் இங்கே எடுத்து வந்து அப்படின்னு யோசிக்கிறப்போ இல்லை நம்ம வரப்போ வீடு பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தூக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாவிங்களா அப்புறம் நம்ம சின்சனுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது. என்னடா ஸ்மெல்லிங் கேட்குறப்ப இவங்க அதை யூஸ் பண்ணுற பிளாக் மேஜிக் ஸ்மெல்லு அப்படிங்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறப்ப அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது, இது பேர் பார்த்தீங்கன்னா ஈஜின் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ குதிரை பார்த்தீங்கன்னா லைட்டாக திமுறை அதிகம் நம்ம தலையோட தலைமையிலேயே பார்த்தீங்கன்னா காலத்துக்கு வைக்கும். அப்புறம் நம்ம தலை சும்மா இருப்பாரோ அது மேலே ஏடி உட்காந்து ரைடு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம மாறு பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இவங்க கேஸ்டலில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருந்திருக்காங்க போல். இவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அந்த உன்கோசி அப்படின்னு ஒரு ஈவில் இருக்கான் போல். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு அவன் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிருப்பாங்களாம். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணே தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் கண்ணீர்லாம் வேஸ்ட்டு அவங்கள நம்ம கண்டு சிந்த வைக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் போராட ஆரம்பித்தேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் சொல்கிறாங்க. அப்புறமெல்லாம் நம்மளுக்கு புரியுது அந்த உன்கோசி தான் பார்த்தீங்கன்னா ஈவில்னு. சரி ஓகே நம்ம கிளம்பலாம், ஏன்னா நம்ம நொகாரா ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு வேலை வந்துட்டு ஏன்னா அந்த பாஸ்புக்கு தேவைப்படுதுல. சரி வாங்க நம்ம போய் கை காலில் விழுந்தாச்சும் அந்த பாஸ்புக்கை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. போகிறப்ப நம்ம மாறும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு சரி வாங்க நம்ம போகிறோம் அந்த உன்கோசியை பார்த்தீங்கன்னா தலைகளை அடித்து பரட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. செம்ம ஃபன்னு சொல்ல முடியாது, உள்ளே ஒரு பீதியாக இருந்தாலும் வெளில பார்த்தீங்கன்னா ஸ்மைல் வச்சுட்டு கிளம்புறாங்க. இந்த சீலில் நம்ம ஈவிலுக்கு ஒரு இன்டர்னஸ் கொடுக்கணும்ல, நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம எனிமியை காமிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துட்டு அந்த பாஸ்புக்கை பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுப்பு எழுந்து சேதி தலைவரே நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணாதீங்க நான் போய் அவங்கள பார்த்தீங்கன்னா அடிச்சு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று டக்குனு ஒரு எடுப்பு எழுந்து இதெல்லாம் சிரிப்பிட்டு வராது நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப இந்த எடுப்பை பார்த்தீங்கன்னா போயிட்டு வாணி அப்படிங்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேட்டவங்க பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் என்ன மட்டும் விட மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அங்கேயும் தான் சைலேருந்து நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிரோடு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தலைவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது. தலைவர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம், தலைவன் பேச்சா தட்டாகவும் கேட்கணும் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் பற்றிட்டாச்சு. இந்த சைலில் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா கேட்டவன்
ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஆஹா தலைவன் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான் அடுத்தவட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறான். இந்த சில நம்ம ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. போகிற போக்கெலாம் நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட சேட்டையை அனுப்பிச்சி விட்ருவான். அவர் பார்த்தீங்கன்னா வாழ் வாழும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சாரி சாரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனால் கேட்குற மாரி இல்லை. அப்போ தான் நம்ம மாறு பார்த்தீங்கன்னா வந்து என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஓ சாரிங்க 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 நான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பய பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம மாறும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா பிடிக்காது, நீங்கள் என்ன இப்போலாம் போய் சாரி சாரின்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. இல்லை எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வன்முறை மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் தராது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பணிஞ்சும் போகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம மாறு கேட்ட வந்து ஓமே கா நீங்கள் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கீங்களா அப்போ ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸியின் உகாராக்கும் இன்னொரு ஐடியா, நம்ம ஏன் நம்ம இங்கேயே இருந்துடக்கூடாது, நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக இல்லை, கார் சவுண்டு அந்த சவுண்டு அப்படியே தலைவலி தான், இங்கே இருந்தாலும் வேறைய ராஜராணி மாரி பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம வாழலாம் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆமாம் நீங்கள் சொல்கிற பேர் உண்மைனா அந்த உன்கோசி தான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கணும், அவதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா மாரி இருக்கான் லீ, நாங்களே சும்மா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சின்ன சும்மா இருப்போம்னா ஈஜின்னு பார்த்தீங்கன்னா ஓரா பண்ணல, அதில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செம்மையாக இருக்குல்ல நீ ஒரு வாய் எடுத்து வரேன் அப்படின்னு பக்கத்தில் போவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சரி பயவுள்ள ரொம்ப நல்லவும் போல அப்படின்னு சாப்பிட வரும். பய பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஊற்றிட்டு பக்கத்தில் ஒரு அக்காடை பார்த்தீங்கன்னா போய் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா கடலை போட்டுட்டுருப்பான். டக்குன்னு வந்து ஈஜின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போய்டும் சாப்பாடை, ஏன் சாப்பாடே நீ சாப்பிட்டு ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா போய் புல்லு திங்க வரப்பான். என்னடா புல் இவ்வளோ டேஸ்ட்டாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடில் இவங்க காரணம்னா அந்த சைடில் நம்ம நொகாரா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்டால் 53 கிலோமீட்டர் இருக்கான். என்ன அது 53 கிலோமீட்டரா, எப்படா நம்ம போய் சேர்றது, சரிவாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. நைட்டும் பார்த்தீங்கன்னா ஆகிடுது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுது. ஏன்னா நம்ம ஆள் தான் பார்த்தீங்கன்னா மாறு பார்த்தீங்கன்னா குதிரை வச்சிருக்காரு கிளம்பிடுறாரு. ஆனால் இவங்கள்ட்ட குதிரை இல்லை, நடக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துறாங்க. ஆனால் நம்ம மாறும் மட்டும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு. நைட் நேரத்தில் எழுந்துச்சு நம்ம மிக்ஸியும் பார்த்தீங்கன்னா ஏன் என்னாச்சு படுத்துங்களாமே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களாம் இப்போலாம் பண்ணக்கூடாது, யாரை பார்த்து சின்ன பிள்ளைங்க, எனக்கு 16 வயசு ஆகிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மெச்சூர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கெல்லாம் 16 வயசுலேயே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு, எனக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துல கல்யாணம் பண்ணுற அவசியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு சரி வந்து படுமா நீ பேசுகிறதுனால தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம மாறும் பார்த்தீங்கன்னா சரி வாங்க படுக்கலாம் அப்படின்னு படுத்துடுறாங்க. மாறுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கனவுல அவங்க அம்மாவோட பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த ஞாபகத்திலேயே பார்த்தீங்கன்னா விடியஞ்சும் போயிடுது. அப்படியே போய் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கத்தை போட்டு பயணத்தை பார்த்திங்கன்னா திரும்பி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிக்ஸி நோக்கராக போகிறப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பூந்தோட்டம் மாரி வருது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செம்மையாக என்டர்டைன்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம வெளில நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கண்டா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இல்லைங்க ரெண்டு கத்தியை பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு விரித்தனமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். நம்ம மிக்ஸி பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூலாம் பார்த்துட்டுருக்காங்க. நம்ம மாறும் பார்த்தீங்கன்னா வந்து பூலாம் ரசிச்சுட்டுருப்போம். மிக்ஸிக்கு லைட்டாக டவுட்டு, பசங்களாம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பார்த்து அவ்வளோவா ரசிக்க மாட்டாங்க, நீ ரசிக்கிறியே அப்படின்னு கேட்டுருக்காங்க. அந்த சைடில் தான் நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் வளமாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம மாருக்கும் வில்லனுக்கும் வெறித்தனமும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம சின்சன்ட்டை பார்த்தீங்கன்னா சீரோ இதேமாரி தான் உங்கள் சூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேவிங் மோட்டருக்கு ஆன் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. ஒரு பாஸ்வேர்ட் மாரி இருக்க போலதுக்கு சேவ் மீ அப்புன்னு கிட்டு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுமா. நம்ம சின்சன் அதை தவிர எல்லாத்தையும் சொல்லி லாஸ்ட்டில் எப்படியோ பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். டக்குன்னு ஒரு கருப்பாம் பூச்சி மாரி மாறி நம்ம மாறுவையும் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ணும்ல குடுவரும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கான். நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா வந்துட்டியா ஒரே வெட்டுறா அப்படின்னு வெட்டினா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சன் மட்டும் தான் இருப்பான். எங்கடா அந்த மாறுன்னு பார்த்தா சைலேருந்து எஞ்சி ஒரே ஸ்லைஸ் போட்டு நம்ம வில்லனை பார்த்தீங்கன்னா மர்கையாக பண்ணிடுறாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கதை முடிஞ்சிட்டு நம்ம மாறும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்பா அப்படின்னு ஒரு மூச்சை விட்டு என்ன சண்டடா மூச்சு கூட விடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்டாகி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடில் நம்ம மிக்ஸி நோக்கராக பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எல்லாம் சேஃப் ஆகிட்டோம் நம்ம சின்சனும் என் உயிர் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஒரு ஆள் ஒரு அக்கா வந்து நிற்கிறாங்க. அக்கா முன்னு பார்த்த இது நம்ம சின்சன் என்ன குடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஓடுறான். அதுக்கப்புறம் அக்காவை பார்த்து லைட்டாக பயப்படுறான். நம்ம மிக்ஸி பார்த்தீங்கன்னா அது ஏன் பேக்கு என்னோட பேக்கு அப்படிங்கிறாங்க. இது என்னோட பேக்கு அப்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. என் பேக்கை கொடுக்குறியா இல்லை மூக்கிலே ஒன்று ஓகேவா அப்படிங்கிறப்ப சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோலி குண்டை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்து இதை நீங்கள் வச்சுங்களேன் அப்படிங்கிறாங்க. கோலி குண்டெலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு என் பேக்கு தான் தேவை அப்படின்னு ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா எப்பயும் கத்துற மாரி ஒரு சவுண்டு போட்டுருவாங்க.
ஆப்போசிட் டீமு என்னாடி நீ என்ட்டே பார்த்தினா சவுண்டை வேசுறியா அப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரர் லுக்கு விட்டு நம்ம சின்சன் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கோலி குண்டில் மாட்டி விட்டுட்டு ஒரு டெரர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. டக் நம்ம மார் வந்து என்னாடி பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு கத்தி எடுத்து வீச போவா. நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா டக்குனு ஈவில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஒரு சவுண்டு மட்டும் நீ மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாவா இல்லைனா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் வரவே மாட்டாங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரராக சவுண்டு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம சின்சான்ட்ட கேட்குறப்ப என்னாச்சுன்னு இதுமாரி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கோலி உண்டாக மாறிட்டாங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஃபீலாக பார்த்தீங்கன்னா சொல்லுறான். இதுக்கப்புறம் இவங்களாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. சரிவா நம்ம பி இந்த உன்கோசியை பார்த்தீங்கன்னா தூக்கடிக்கலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஆனால் நைட் டைம் ஆகாத காரணத்தினால எங்கேயாச்சும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாறு பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காங்க. இந்த சைடில் நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஜாலியாக இருக்கிற சின்சான் அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே ரொம்ப சேடாக பார்த்தீங்கன்னா கோலி குண்டியே பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா அம்மா அப்பா பிரிஞ்சால் ஒரு சோகம் இருக்காதுன்னு செய்யும். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்புடின்னு நம்ம பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பார்ட் டூ பார்க்கணுன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மந்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆன் ஆப்ஷனை ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருப்பாங்க. அந்த ஆள் யார் அப்புடின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போய் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் யார் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன். மூவி பிடிச்சதுனால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுன்னா பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புடின்னு சொல்லிக்கொண்டு பை பை. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பை பை.